ஸோ வாங்கம்மா, ஃபஸ்ட் டைமா, என்ன வயசு, சின்ன பொண்ணாக இருக்கீங்களே? ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து ஒய் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் கேட்டாங்க. ஒய் நாட் யூபிஎஸ்சி? நீங்கள் வந்து எந்த பார்ட் ஆஃப் வேர்ல்டு போக விரும்புகிறீங்க அண்ட் சே ஒய்? விச் கண்ட்ரி வுட் யூ லைக் டு கோ அண்ட் சே ஒய் அப்படின்னு கேட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது மாதிரி க்வெஸ்சன் வரைக்கும் ஃபேஸ் பண்ணதே இல்லையே, என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்ட்டு சார்ட்டை கேட்டேன். சார், இது வந்து பர்சனல் விசிட்டா இல்லை அஃபிஷியல் விசிட் அப்படின்றாங்க. பர்சனல் விசிட்னே சொல்லுங்கள் அப்படின்ற. சார், கேன் ஐ டேக் எ மினிட்னு கேட்டேன். ஓகே அப்படின்னுக்கப்புறம் எனக்கு பேக் ஆஃப் த மைண்ட் என்ன ஓடிச்சுன்னா, நம்ம சொல்கிற பதில் குட் ஆஃப்டர்நூன் சார்னு சொல்லிட்டு இப்படியே போய் உட்காரணும் அப்படின்ட்டு ஒரு தாட் எனக்குள்ளேயே ப்ரீஃபிக்ஸ்டாக அப்படியே போயிட்டேன். உள்ளே போய் பார்த்தா நாலு பேர் உட்காருங்க, லேடி ஜென்ஸ் எல்லாமே இருந்தோன்னு அந்த பதட்டத்தில் குட் ஆஃப்டர்நூன் சொல்கிற பதில் குட் ஈவினிங் சார் மேம் அப்படின்ட்டு கொஞ்சம் உளறிட்டேன். அப்போவே வந்து பதட்டம் ஆயிடுச்சு. ஸோ வந்து அது என்ன, அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட நேம் செல்விசா சரண்யா. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் 2019 ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ரேங்க் 13 எடுத்து இப்போது ஆத்தூர் வருவாய் கோட்டாட்சியராக கடந்த ஜூன் 2021 பணியாற்றி வருகிறேன். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் என்னோடய லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ. காலேஜில் இது வரைக்கும் எந்த ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணதில்லை, மார்க் இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணதில்லை, கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணதுனால இன்டர்வியூனா என்னன்னு தெரியாது. ஜஸ்ட் ஒரு போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க, கொஸ்டின் ஷூட் அவுட் பண்ணுவாங்கன்னு மட்டுமே தெரியுமே தவிர எந்த இதுவுமே எனக்கு தெரியாது. ஐ கான்டாக்ட்னா என்னன்னு தெரியாது, எப்படி பேசணும், எப்படி எடுத்துகிட்டு போகணும், அவங்க சம்டைம்ஸ் தே வில் புட் அஸ் இன்டு எம்பாரசிங் சுச்சுவேஷன், அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஒரு பயம் இருந்தது, எப்படி இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண போகிறோன்ற பயம் இருந்தது. அதை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. பயப்பட வேணா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு மெயின் சக்ஸஸ், என்னோடய இன்டர்வியூ சக்ஸஸ் காரணம் நிறைய மார்க் இன்டர்வியூஸ் வேறு வேறு இடத்துல, ஒவ்வொரு ஒரே இடத்துல அட்டன் பண்ணாமல் நிறைய பிளேசஸில் போய் வேறு வேறு இன்டர்வியூஸ்கிட்ட போய் அவங்க ஆங்கிள்கிட்ட நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது பயமாயிருச்சு. மார்க் இன்டர்வியூலாம் உள்ளே வந்து ப்ரீஃபிக்ஸ்டாக போயிட்டேன். வெளில இருக்கவங்க ஒரே ஒரு சார் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லவும், சரி போனோடனே குட் ஆஃப்டர்நூன் சார்னு சொல்லிட்டு இப்படியே போய் உட்காரணும் அப்படின்ட்டு ஒரு தாட் எனக்குள்ளேயே ப்ரீஃபிக்ஸ்டாக அப்படியே போயிட்டேன். உள்ளே போய் பார்த்தா நாலு பேர் உட்காருங்க, லேடி ஜென்ஸ் எல்லாமே இருந்தோன்னு அந்த பதட்டத்தில் குட் ஆஃப்டர்நூன் சொல்கிற பதில் குட் ஈவினிங் சார் மேம் அப்படின்ட்டு கொஞ்சம் உளறிட்டேன். அப்போவே வந்து பதட்டம் ஆயிடுச்சு. ஸோ வந்து அது என்ன, அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, எதுவுமே ப்ரீஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடாது, அங்கே போயிட்டு ரியலிஸ்டிக்காக இருக்கணும். அந்த டைமில் என்னவோ அதை பார்க்கணும். இப்படி தான் பிளான் பண்ணி இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, இங்கே லேடி இருப்பாங்க, மேம் இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் ப்ரீஃபிக்ஸ்டாக போகாமல் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப பேடாக தான் போச்சு மார்க் இன்டர்வியூவில். அதுக்கப்புறம் உட்காரப்ப சேர் கொஞ்சம் சவுண்டு வரலாம், போனோடனே அதெல்லாம் மேக் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்க போனோடனே எப்படி வந்து ஹோல்ட் பண்ணி சேரை உட்காரணும், எப்படி எரெக்டாக உட்காரணும், எந்த பொசிஷன் கரெக்டாக இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஃபீட்பேக்காக ஒவ்வொரு இன்டர்வியூலையும் அந்த இன்டர்வியூஸ்னால் ஃபீட்பேக்காக சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். தென் திடீர்னு ஸ்ட்ரக் ஆயிடுவோம், அது வந்து காமன் தான். அது வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. வேணும்னா வந்து கேன் ஐ ஹாவ் சம் டைம் கேட்கலாம். அது வந்து தயக்கப்படவில்லை. இப்படிலாம் கேட்டோம்னா மார்க் குறைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து மித்து தான். அது மாதிரி ஜென்ரலாக சொல்லுவாங்க, சாரி கட்டணும், சல்வார் போடக்கூடாது அப்படின்னு. சாரி போட்டோம்னு எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்ட் வந்து சல்வார் போட்டாங்க, அவங்களும் எக்ஸாம் கிளியர் பண்ணாங்க. அந்த வே யூ ஹாவ் டு பி கம்ஃபர்டபுள் இன் யுவர் ட்ரெஸ் தான், அவ்வளோதான் தவிர இதுதான் பண்ணணும் அப்படின்றத அதான் ஜஸ்ட் மித்து. இதுக்கு மார்க் கொடுப்பாங்கன்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்டர்வியூவில் ஃபீட்பேக்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீட்பேக்ஸு, இந்த மாதிரி இப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லணும், பாசிட்டிவாக சொல்லணும், நெகட்டிவாக சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு இன்டர்வியூ ஃபீட்பேக் எடுத்துகிட்டு போய் தான் நம்ம வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது எதுவுமே. ஏன்னா வி ஆர் கோயிங் டு ஒர்க் அண்டர் கவர்மெண்ட். ஸோ அப்படி இருக்கிறப்போ வி ஷுட் நாட் க்ரிட்டிசைஸ் கவர்மெண்ட். அதை வந்து பேலன்ஸ்டாக நீங்கள் கொண்டு போகணும். ரொம்ப ப்ரோவாகவும் சொல்லாமல், சப்போஸ் அது உண்மையிலே இதாக இருந்தாலும் இப்படிலாம் போகலாம் நீங்கள் சஜஷன் சொல்லணுமே தவிர தப்பு அப்படின்றத நீங்கள் சொல்லக்கூடாது. இப்படிலாம் எஸ் இது கரெக்டு, பட் அது இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இப்படிலாம் போச்சுன்னா இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக பெட்டராக போயிருக்கும் அப்படின்னு சஜஷன் சொல்லணுமே தவிர கம்ப்ளீட்டாக பிளாங்காக க்ரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்டர்வியூ ரியல் இன்டர்வியூ போகிறப்போ வந்து ரொம்ப ஜோவியலாக இருந்துட்டேன். அதாவது அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாதுன்றக்காக என்னோடய பேனல், எங்கள் சிஸ்டம் வந்து லாட் சிஸ்டம். ஃபஸ்ட்டு எங்களை தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. எந்த பேனல் போவோன்ட்டு அங்கே போனதுக்கப்புறம் தான் பேனல்னு தெரியும். அதே மாதிரி பேனல் மெம்பர்ஸுமே எந்த பேனல் போகிறாங்கன்னு அங்கேருந்து லாட் எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த மெம்பர்ஸ்லாம் இந்த பேனல் தெரியும். ஸோ இந்த இது வந்து எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க.
நான் வந்து என்னோட பேனல் மெம்பர்ஸ் ஒன்ஸ் நாங்கள் லாட் எடுத்ததுக்கப்புறம் என்னோட பேனலில் யார் யாரெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்களோ எல்லாமே ஒரு ரூமில் தனியாக வந்து போகிச்சிட்டாங்க. ஸோ நான் அது தனியாக ஏதாச்சும் அமைதியாக இருந்தால் ஏதாச்சும் தாட் இருக்கும் பயம் இருக்கும் அப்படின்ட்டு என்னை என்கேஜ் பண்ணணும், ஃப்ரீயாக உட்காரக்கூடாதுன்ட்டு நான் எல்லாத்தையுமே பேச ஆரம்பிச்சேன். எல்லாருன்னா சில பேர் யார் யாரும் நம்மகிட்ட நல்லா பேசுவாங்களோ அடுத்த ஆஃப்டர்நூன் பேட்சுக்கு கொஞ்சம் பேர் வெளில இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் டைம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஐடியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் சிரிச்சுட்டு ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஜென்ரல் டாப்பிக்கை பேசிக்கிட்டே இருக்கவும் எனக்கு வந்து அந்த அந்த பயம் கொஞ்ச நேரத்துக்கு அந்த பயம் இல்லை. இன்ட்ரி போகிற வரைக்கும் அந்த பயம் இல்லாமல் நான் என்கேஜாக பிஸியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ப்ரீவியஸ் இன்டர்வியூ ஐ மீன் கேண்டிடேட் உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளை அந்த பேனலுக்கு வெளில உட்காரப்பாங்க. அப்போ ரொம்ப பயம் வந்துச்சு. நான் என்ன செஞ்சேன்னா அந்த பேனல் மெம்பரோட ஓஏ பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட நான் சும்மா பேசிக்கிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் இருந்தேன். அவரே வந்து ஒன்றும் பயப்படாதீங்கமான்ட்டு அவரே எனக்கு மோட்டிவேட் பண்ணார். ஸோ நம்ம அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம அந்த சுச்சுவேஷன் நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. உள்ளே போனதுக்கப்புறம் இன்டர்வியூ பேனல்ஸ் ரொம்ப கூலாக இருந்தாங்க, ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணாங்க. பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட் டைம் வர பொண்ணுன்ட்டு. ஸோ வாங்கம்மா ஃபஸ்ட் டைம்மா என்ன வயசு சின்ன பொண்ணாக இருக்கீங்களே அப்படின்லாம் சும்மா அந்த மாதிரிலாம் ஜாலியாக பேசிகிட்டு தான் இருந்தாங்க. அவங்க நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக கூல் டவுன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து ஒய் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் கேட்டாங்க. ஒய் நாட் யூபிஎஸ்சி, இன்னும் உங்களுக்கு அட்டெம்ப்ட் நிறைய இருக்குது எதனால இது வேணும் அப்படின்றது கேட்டாங்க. நீங்கள் யூபிஎஸ்சியை ட்ரை பண்ணலாமே ஏஜ் இருக்குது அப்படின்ட்டு அது நான் டிஃபெண்ட் பண்ண விதம் தான் இருக்குது. அதான் யூபிஎஸ்சி தான் பண்ணோம், பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனை என்னால் பண்ண முடியலை ஓகே. அதுக்கப்புறம் இது கிளியர் பண்ணதுக்கப்புறம் நான் சப்போஸ் யூபிஎஸ்சி ட்ரை பண்ணி எனக்கு ஹோம் கேட்டரே கிடச்சுன்னா என்னோடய பேரண்டல் சப்போர்ட்டோடு என்னால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சப்போஸ் ஹோம் கேட்டரே கிடச்சுன்னா தமிழ்நாட்டில் கன்வியூ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். தென் காலேஜ் பேக்ரவுண்ட் அண்ணா யூனிவர்சிட்டிக்கப்புறம் தேவர் ஆஸ்கிங் அபவுட் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் இன்ஜினியரிங் ரொம்ப கம்மியாக தான் படிச்சிருந்தேன். அதை நான் சொல்லிட்டேன் பேனல் மெம்பர்ஸ்டே சொல்லிட்டேன். என்னோட எய்ம் இதனால வந்து நான் இன்ஜினியரிங் வந்து கம்மியாக இன்ஜினியரிங் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல, பட் பேசிக்ஸ் திங் தான் தெரியுனாக்கோ பேசிக் இது கேட்டாங்க. இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, பேசிக் கரண்ட் ஃப்ளோயிங் சிஸ்டம் பேசிக் திங்ஸ் தான் கேட்டாங்க. ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர்ஸ் அதோட ரோல் என்ன அந்த மாதிரி பேசிக் திங்ஸ் தான் கேட்டாங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு மெம்பர் தான் ஹிஸ்ட்ரி பற்றி கேட்டாங்க. ஜஸ்ட்டு எங்கே நேட்டிவ் எங்கேன்னு கேட்டாங்க மதுரைன்னு சொன்னதுக்கப்புறம். தென் மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளோட ஸ்பெஷாலிட்டி கேட்டாங்க. அதுக்கும் நடராஜர் டெம்பிளுக்கு என்ன வித்தியாசம், ஏன் ஃபஸ்ட்டு மீனாட்சியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் சுந்தரரை வணங்குறாங்க அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன்ஸ் போய்கிட்டே இருந்தது. அதுதான் தட்ஸ் த சிம்பிள் ஃபார் விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றது தான், அதுதான் அதுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி போய்கிட்டே இருக்கிறப்போ நெக்ஸ்ட்டு கீழடி போனாங்க. கீழடி பற்றி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். பேசிக்காகவே நான் மதுரை பார்க்குறப்ப கீழடி ஈவன் தான் இட் இஸ் இன் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், பட் ஸ்டில் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன். போக போக இன்னும் டீப்பாக போயிட்டாங்க. நான் ப்ரிப்பரேஷனே வந்து கீழடி பற்றி நல்லாவே டீட்டெயிலாகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போனேன். தென் வந்து நான் இன்டர்வியூவில் என்னோட கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நான் கீழடி டீப்பாக போக 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 இன்டர்வியூஸ் வந்து அப்படியே வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஹராப்பா அப்படின்ட்டு நானே சில பாயிண்ட் சொல்கிறப்ப இட் இஸ் ஓல்டர் தென் இண்டஸ் வேலி சுச்சுவேஷன் அந்த ஒரு பாயிண்ட் சொன்னதுக்கப்புறம் உடனே இன்டர்வியூ வந்து அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி இதை பற்றி நான் கொஞ்சம் டீப்பாக பண்ணதால் நான் இன்டர்வியூவரை என்னோடய ட்ராக்கில் இழுத்துட்டு போகிறேன். இது ஒரு ஒரு ட்ரிக்னே சொல்லலாம், ஒரு ஸ்மார்ட் ட்ரிக்னே சொல்லலாம். இன்டர்வியூவரை நம்ம வெளியில் கொண்டு போகிறது, நம்ம சொல்கிற இன்புட்டை பொறுத்த இன்புட்லேருந்து அவங்க கேள்வியை கேட்க போகிறாங்க. நம்ம இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறப்போ அதுலேருந்து அவங்க சப் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றப்போ அந்த விதத்தில் அந்த மாதிரி கொண்டுட்டு போயினா அதுவே ஒரு 10 minutes போயிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேட்டிவ் என்னன்னு மதுரைன்னு கேட்டாங்க. தென் மதுரையை பற்றி பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் மீனாட்சி அம்மன் டெம்பிள் பற்றி மட்டும் கேட்டாங்க. தென் அடுத்து வந்து அடுத்த பக்கத்தில் இருக்க மெம்பர் வந்து கீழடி பற்றி கேட்டாங்க. நான் கீழடி பற்றி ஆல்ரெடி படிச்சிருந்தேன். ஈவன் தோ கீழடி வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே அதை பற்றி நான் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். ஸோ நான் ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் ஸ்ட்ராங், எப்போவுமே ஸ்ட்ராங் தான். ஸோ நான் அப்படியே இன்டர்வியூ அப்படியே டைவெர்ட் பண்ணிவிட்டு அப்படியே என்னோட தெரிஞ்ச டாபிக் நான் வெளில இருக்கிற நான் பெட்டராக இருக்கிற டாப்பிக்கில் அப்படியே இன்டர்வியூ வரை இழுத்துட்டு போயிட்டேன். அவரை நான் சொல்கிற பதிலில் வச்சு அவர் சப் கொஸ்டின் கேட்குற மாதிரி நான் அவர் கீழடி பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வேர்டு வந்து இட் இஸ் ஓல்டர் தன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னு ஒருத்தர் அதை பிடிச்சிக்கிட்டார். அதை பற்றி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி டீட்டெயிலில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அங்கெல்லாம் வந்து வெல் டெவலப்டு பிளானிங் ரோட் சிஸ்டம் வெல் சிஸ்டம் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ அதை பற்றி கேட்டாங்க. எந்த விதத்தில் நீங்கள் எப்படி வந்து இது ஓல்டர்னு டிஃபெண்ட் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. நான் சொன்ன அந்த ஏஜ் அந்த ரிங்ஸ் எல்லாம் இருக்குது அந்த ப்ரூஃப் எல்லாம் இருக்குது எல்லாமே எக்ஸ்கேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஃபேஸாக வந்து கீழடி போயிட்டு இருக்காங்க. இப்போ தான் 4th ஃபேஸில் இருக்குது. ஃபர்தராக டெவலப் பண்ணுறப்போ உங்களுக்கு சாலிடாக ப்ரூஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். தென் அனதர் ஒன் இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன் என்ன கேட்டாங்க அப்படின்னா வந்து
நீங்கள் வந்து எந்த பார்ட் ஆஃப் வேர்ல்டு போக விரும்புகிறீங்க அண்ட் சே வை, விச் கண்ட்ரி வுட் யூ லைக் டு கோ அண்ட் சே வை அப்படின்னு கேட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது மாதிரி க்வெஸ்சன் வரைக்கும் ஃபேஸ் பண்ணதே இல்லையே, என்ன அப்படி கேட்குறாங்க அப்படின்ட்டு சார்ட்டை கேட்டேன். சார் இது வந்து பர்சனல் விசிட்டா இல்லை அஃபிஷியல் விசிட் அப்படின்றாங்க. பர்சனல் விசிட்னே சொல்லுங்க அப்படின்ற. சார் கேன் ஐ டேக் எ மினிட்னு கேட்டேன். ஓகே அப்படின்னுக்கு அப்புறம் எனக்கு பேக் ஆஃப் த மைண்ட் என்ன ஒழிச்சுன்னா, நம்ம சொல்கிற பதில் வச்சு கண்டிப்பாக அவங்க சப் க்வெஸ்சன் கேட்பாங்க. நம்ம என்ன கண்ட்ரி சொன்னால் அவங்க நம்ம சொல்கிற கண்ட்ரி, இப்போ நான் ஆப்வியஸாக யூஎஸ் சைனா எது சொன்னாலுமே சப் க்வெஸ்சன். அங்கே வந்து இப்போ யூஎஸ்னா பிரெக்ஸிட் அந்த டைம் நடந்துட்டு இருந்தது. சைனாவில் வந்து சைனாவில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கிரைசிஸ் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ எது சொன்னாலும் ஒரு யூஎஸில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடந்தது, எது சொன்னாலும் அதெல்லாம் வந்து எல்லா கண்ட்ரியும் ஹாட்டாக அந்த டைம் நடந்துகிட்டு இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று மாட்டுவோம். ஸோ நம்ம என்ன பதில் சொல்லலாம் ஸோ தட் அந்த சப்கோஸ்டிங்கில் மாட்டாமல் நமக்கு அந்த டீட்டெயிலாக தெரியாது, அந்த கண்ட்ரி பற்றி எல்லாமே டீட்டெயிலாக தெரியாது. ஸோ என்ன பண்ணலான்ட்டு அந்த 1 மினிட் யோசிக்கிறப்ப தான் நான் சொன்னேன், சார் கம்போடியா சார் அப்படின்னேன். கம்போடியாவா ஒய் அப்படின்ட்டு அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சார் கம்போடியாவில் தான் வந்து வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ஹிந்து டெம்பிள் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஓல்டஸ்ட் இதுங்களாம் பார்க்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னோடனே இஸ் ஸ்டாப்டு. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபர்தர் க்வெஸ்சன் கேட்கல. ஸோ இந்த மாதிரி நம்ம கிளவராக ஸ்மார்ட்டாக கிளவராக திங்க் பண்ணுறதில் நல்ல போகும். நெக்ஸ்ட்டு விமன் இன் ஒர்க்கிங் பிளேஸ் பற்றி கேட்டாங்க ஒரு பேனல் மெம்பர். அதை பொறுத்த வரைக்கும் அப்போ தான் அந்த நிர்பயா கேஸ் வந்துட்டு அந்த கமிட்டிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறனால அதை பற்றி நம்ம பேசிக்கலாக கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சுட்டு இருந்தோம். ஸோ நான் சொன்னேன் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும், அதுக்கு ஒரு மெஷர் எடுக்கணும். இப்போ தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷீ பாக்ஸ் அப்படின்னு ஒரு புதுசாக வந்து செக்ஸுவல் அசால்ட்டு கம்ப்ளைண்ட்டு அவங்களே அந்த ஆஃபீஸில் என்ன ஒர்க்கிங் பிளேஸில் நடக்கிறத வந்து பாக்ஸ் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒன்று அந்த மாதிரி ஒரு மேண்டேட்டரி ஸ்கீம், இதை மானிட்டர் பண்ணுற சூப்பர்வைசர் பண்ணுறக்கு ஒரு நோடல் ஆஃபீஸர் அந்த மாதிரி கொண்டுட்டு வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். நிறைய பேர் தே வில் பி போல்டு ஓப்பனாக வந்து வெளில வந்து சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி விமன் எம்பவர்மெண்ட் பற்றி இப்போ பேசினாங்க. ஸோ ஐ வாஸ் சேயிங் தமிழை வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு, தந்தை பெரியார் வந்து நிறைய ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அவரோட ரோல் வந்து கண்டிப்பாக அவரோட சிக்னிஃபிகண்ட் ரோல் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் விமன் எம்பவர்மெண்ட்டே இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிளே நான்